தினக்குரல் செய்திகள். வாசிப்பது புவனேஸ்வரி. கொரோனா தொற்றால் பூலாம்பட்டியில் ஆடிப்பெருக்கு விழாவுக்கு தடை விதிக்கப்பட்டு மக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி, கோனேரிப்பட்டி, நெடுங்குளம் ஆகிய பகுதிகளில் ஆடி 18 அன்று ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆடிப்பெருக்கு விழாவில் பூலாம்பட்டி மற்றும் கோனேரிப்பட்டி பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி தனது குல தெய்வங்களின் உடைமைகள் மற்றும் உற்சவ மூர்த்திகளை காவிரியில் சுத்தம் செய்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு எடுத்துச் செல்வது வழக்கம். அந்த வகையில் ஆர்வத்தோடு இருந்த பொதுமக்களுக்கு கொரோனா தொற்று காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பூலாம்பட்டி பேரூராட்சி கரையோர பகுதிகளில் புனித நீராடவும் ஆற்றில் இறங்கி குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. அதனால் ஆடிப்பெருக்கு விழாவில் மக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் பூலாம்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தினர், பணியாளர்கள், காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தினக்குரல் செய்திகளுக்காக எடப்பாடி செய்தியாளர் சிவானந்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.